இந்திய அரசு, இந்திய கிரிக்கெட் வாரியம் வேண்டுமென்று திட்டமிட்டு வருகின்ற 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கிற மைதானத்தில் ஐபிஎல் போட்டி நடைபெறும் என்று அறிவித்து அதற்கான டிக்கெட் விற்பனைகளையும் செய்திருக்கிறது. இந்த சூழலில் இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அமைப்புகள், ஏற்கனவே 2ஆம் தேதி கூடிய அரசியல் கட்சிகள், விவசாய சங்கங்கள், அமைப்புகள், இதிலையும் பங்கெடுத்துக் கொள்ள முடியாத பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த ஒரு சூழலில் இங்கே கூடியிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளின் சார்பாக இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கும் ஐபிஎல் நிர்வாகத்திற்கும் சென்னையில் நடத்துகின்ற எந்த அணியாக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், உடனடியாக 10ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த கிரிக்கெட்டை காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கின்ற வரையில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என்கிற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். அதுபோன்று இந்திய கிரிக்கெட் வாரியமும் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த மேட்சை வேறு மாநிலத்திலோ அல்லது வேறு நாட்டிலோ கூட நடத்தி கொள்ளட்டும், எங்களுக்கு எந்தவித ஆட்சேபமும் இல்லை. நாங்கள் கிரிக்கெட்டுக்கோ, கிரிக்கெட் விளையாட்டுக்கோ எதிரிகள் அல்ல, கிரிக்கெட் ரசிகர்களுக்கோ நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. எங்களுடைய வேண்டுகோள் என்பது ஸ்டெர்லைட்டுக்காக தூத்துக்குடியில் தங்கள் வாழ்வுரிமையை முற்றுமுதலாக இழந்த மக்கள் 50 நாட்களுக்கு மேலாக வீதியில் இறங்கி போராடி வருகிறார்கள். 42 ஆண்டுகளுக்கு மேலாக காவேரி மேலாண்மை வாரியம் என்று நாம் சட்ட போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பும் 6 வார காலத்திற்குள்ளாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற தீர்ப்பின் அடிப்படையிலும் மத்திய அரசு அமைக்காமல் வேண்டுமென்றே வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் காவேரி மேலாண்மை வாரியம் தான் அமைக்க வேண்டுமா அல்லது மானிட்டரிங் குழு அமைத்தால் போதுமா, கர்நாடகத்தில் தேர்தல் நடைபெறுகிறது என்றும் கர்நாடகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் உயிர் பலி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையால் தற்போது காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் மேலும் 3 மாத காலம் அவகாசம் கேட்கிற ஒரு மனுவை தாக்கல் செய்து 1600க்கு மேற்பட்ட தமிழக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிற அந்த உயிர் தியாகத்துக்கு மதிப்பளிக்காமல் தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக, தமிழர்களை இந்திய குடிமக்களாகவே கருதாமல் தொடர்ந்து மத்திய நரேந்திர மோடி அரசு தமிழர் மீதான மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுப்பதும், உச்சநீதிமன்றத்தில் கடந்த காலங்களில் நீதியரசர்கள் 1 வார காலத்திற்குள்ளாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னபோது ஒத்துக்கொண்ட மத்திய அரசு, அதனுடைய வழக்கறிஞர் பெருமக்கள், அதற்கு பிறகு பாரத பிரதமரையும் ராஜ்நாத் சிங்கையும் கலந்து ஆலோசனை செய்த பிறகு காவேரி மேலாண்மை வாரியமே அமைக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கொண்ட அமர்வுக்கே இல்லை என்று சொன்னதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆக தொடர்ந்து தமிழகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளில், வாழ்வாதார பிரச்சனைகளில், ஆற்று நீர் உரிமை சிக்கல்களில் தமிழர்களுக்கு துரோகம் செய்கின்ற மத்திய அரசு நடவடிக்கைகளை கண்டிக்கின்ற வகையிலும் உணர்வோடு, உணர்வெழுச்சியோடு தமிழகம் தானாக பொங்கி எழுந்து போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த ஐபிஎல் கிரிக்கெட் இங்கு நடத்தக்கூடாது என்று வேண்டுகோள் வைக்கிறோம். மீறி ஐபிஎல் கிரிக்கெட்டை இந்திய கிரிக்கெட் வாரியம் நடத்த முயற்சித்தால், தமிழக அரசு அதுக்கு உறுதுணையாக இருந்தால், தமிழக காவல்துறை உறுதுணையாக இருந்தால், இங்கே வீற்றிருக்கிற அமைப்பினுடைய தொண்டர்கள், கணினித்துறையில் பணி செய்கின்ற காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிற தோழர்கள், இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சோறு உண்ணுகிற விவசாயிகளால் அறுவடை செய்யப்படுகின்ற அறுவடை நெல்லிலிருந்து சோறு சாப்பிடுகின்ற மானமுள்ள எங்கள் தமிழ் பிள்ளைகள் கிரிக்கெட் மைதானத்திற்கு ஜன்னாக ரீதியாக எங்கள் சொந்த பணத்தில் டிக்கெட் வாங்கி சென்று கிரிக்கெட் மைதானத்திற்கு உள்ளே எங்கள் ஜனநாயக எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இடத்திற்கு எங்கள் தள்ளக்கூடாது. தமிழக அரசு, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், ஐபிஎல் நிர்வாகம், தமிழக காவல்துறை என்கிற வேண்டுகோளை கடந்த 2ஆம் தேதியே நான் வைத்திருக்கிறேன். இன்று காலை ஒரு விரிவான ஒரு அறிக்கையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம், விவசாய சங்கங்களின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம், காவேரி உரிமை மீட்பு குழுவின் சார்பாக வெளியிட்டிருக்கிறோம். ஆக இவற்றை எல்லாம் புறந்தள்ளி மீண்டும் நடத்தியே காட்டுவோம் என்று அவர்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என்று சொன்னால் நாங்களும் வீதிக்கு வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை ஊடக பத்திரிகை நண்பர்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். 1. 2வது, அதே 10ஆம் தேதி
காவேரிக்கு காவேரியில் தண்ணீர் தர மறுக்கின்ற கர்நாடக அரசை, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது என்று சொல்லக்கூடிய கர்நாடக அரசுக்கு எதிர்வினை காட்டுகின்ற வகையிலும், தமிழர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்கிற காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கிற மத்திய அரசை கண்டிக்கின்ற வகையிலும், என்எல்சியில் ஒன்று தண்ணி கொடு, உங்களுக்கு நாங்கள் மின்சாரம் கொடுக்கிறோம், நீ தண்ணி கொட மறுத்தால் நாங்கள் மின்சாரம் கொடுக்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அனைவரும் சேர்ந்து அங்க நடத்திருக்கிறோம். இந்த மேடையில் வீற்றிருக்கிற அனைத்து கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், அனைத்து போராளி சக்திகளும் ஒன்று திரண்டு போராடுவது என்று அறிவிக்கிறோம். மூன்றாவது, மத்திய அரசினுடைய அலுவலகங்கள் அடுத்த போராட்டம் 10ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களை இங்கே வீற்றிருக்கிற அனைத்து அமைப்பினுடைய தொண்டர்களும் தமிழ்நாடு முழுவதும் இழுத்து பூட்டு போட்டு பூட்டி தங்களுடைய எதிர்ப்பை, தங்களுடைய போராட்டத்தை மத்திய அரசுக்கு உணர்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் அறிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.